ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க ருத்ர தாண்டவம் படத்தோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பத்தி தான் போறோம் ஸ்டார்டிங்லயே வந்து மூணு பேரை போட்டு இதுலயே தெரியுது இவர் ரொம்ப கோவமான போலீஸ்காரர்னு தப்பு பண்றவங்கள போட்டு பயங்கரமா அடிப்பாருன்னு காட்டுறாங்க நெக்ஸ்ட் போதை பொருள தடுக்கணும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் அத பத்தி சீன்ஸ் காட்டுறாங்க கௌதம் வாஸ்துமே ஒரு அரசியல் தலைவர் மாதிரி காட்டுறாங்க இவருதான் இந்த படத்துடைய வில்லன் இவருக்கும் ஆக்ஷன் சீன்ஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் போதை பொருள் வச்சிருக்காங்க அவங்கள பைக்ல சேஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்றாரு அண்ட் அந்த ரெண்டு பசங்களை ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடும் போல அதுக்கு அப்புறமா நிறைய பேர் விவாதம் பண்றாங்க ட்ரைலர்ல அன்டோல்ட் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினவங்க அவங்களுடைய ஜாதியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதை பத்தி தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க இப்ப வர படங்கள்ல கெட்ட வார்த்தை பேசத்து ஒரு ட்ரெண்டா மாறிட்டு அதுவும் ஜிவிஎம் நிறைய படங்கள்ல இப்படி பேசிட்டு இருக்காரு விஜய் டிவி ஷோக்கு வாய்ஸ் குடுப்பார்லியா கோபி அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு யூடியூபர் அருணோதயனும் ஒரு சீன் நடிச்சிருக்காரு அண்ட் இவங்க லாஸ்ட் படம் மன திரௌபதிக்கு நிறைய பேர் இந்த மோகன்ஜி டைரக்டர சாதி வேறேன்னு சொன்னாங்க அதுக்கும் இந்த ட்ரைலர்ல ஒரு பதில் சொல்லிருக்காரு லாஸ்ட் படத்தை விட இந்த படத்துல டெக்னிக்கலா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படம் இட் ஆயிடும் உங்களுக்கு இந்த ருத்ரா தாண்டவம் ட்ரைலர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் வீடியோ லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்